நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். உறவு முறைகளை சரியாக அமைப்பது முக்தியின் பாதையில் ஒரு முக்கிய படியாகும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ வித்யா. எனக்கு 74,000 தீட்சை யஜ்ஞத்தை பரிசளித்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எனது மனமார்ந்த நன்றியும் அன்பும். செயல்முறைக்கு வருவதற்கு முன்பு வாழ்க்கை ஒரு இடைவிடாத துன்பமாக இருந்தது. ஆனால் இப்போது அது எல்லையற்ற மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. தீட்சைக்கு முன் வாழ்க்கை மிகவும் வேதனைகரமாக இருந்தது. நான் எனது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டேன். எனது கடந்த காலத்தை பற்றி கவலை இருந்தது. மொத்தத்தில் வாழ்க்கை ஒரு நரகமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் உள்ளதை உள்ளபடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். செயல்முறைக்கு முன் பல பேர் உள்ள இடத்தில் நான் சுதந்திரமாக பேச மாட்டேன். செல்வம், தகுதி, பதவி, வயது மற்றும் உறவில் என்னை விட மேற்பட்டவர்களிடம் அச்சம் மற்றும் தாழ்வாகவும் உணருவேன். நான் தைரியமாக பேசினாலும் போராட்டம், மோதல் மற்றும் தன்னையும் பிறரையும் எடை போடுதல் இருக்கும். 74,000 தீட்சையில் கலந்து கொண்ட பிறகு நான் பயத்திலிருந்து விடுபட்டேன். எனவே துன்பம், குற்ற உணர்வு, காயம், மோதல் மற்றும் எடை போடுதல் எதுவும் இல்லை. எல்லாம் அதிசயமாக மறைந்து போனது. முன்பெல்லாம் மற்றவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் கூறுவேன். அவர்களின் நடத்தைக்கு நான் தான் காரணம் என்று சந்தேகம், குற்ற உணர்வு ஆகியவை இருக்கும். இப்போதெல்லாம் நான் பெரும் ஆழ்ந்த அமைதியை அனுபவித்து வருகிறேன். எனக்கு இப்போது குற்ற உணர்வோ அல்லது எடை போடுதல் இல்லை. நான் மிகுந்த உள் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் முழுமையான நிசப்தத்தை அனுபவித்து வருகிறேன். நான் சாட்சிபாவ நிலையில் இருக்கிறேன். என்னால் எல்லாவற்றையும் ரசிக்க முடிகிறது. காரை தொடுவது, காரை ஓட்டுவது எல்லாமே இப்பொழுது ஒரு புதிய மகிழ்ச்சியான அனுபவம். நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன். இப்போது நான் வேலைக்கு செல்லும் போது பள்ளி, சாலை, வகுப்பறை எல்லாம் புதுமையாகவும் பசுமையாகவும் தெரிகிறது. என் மனம், எண்ணம் மற்றும் சுயத்துடன் என்னால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இந்த ஆசீர்வாதத்துக்கு என் அன்புக்குரிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு கோடான கோடி நன்றிகள்.